திருவெம்பாவை பாடல் 4. ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ணக் கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம். அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருகையாம் மாட்டோம். நீயே வந்து எண்ணிக் குறையீர் துயில் ஏல்வோர் எம்பாவாய். பொருள்: பாடி வரும் பாவையருள் ஒருத்தி, ஒளிமிக்க முத்தை போன்ற பல் தெரிய சிரிக்கும் தோழி, உனக்கு இன்னும் பொழுது விடியவில்லையோ என்கிறாள். உறங்கிக் கொண்டிருந்த முத்துப்பள்ளழகி அழகிய கிளிமொழி பேசும் பாவையர் எல்லோரும் வந்திருக்கின்றனரா என்றாள். எழுப்பியவருள் மற்றொருத்தி, உன் கேள்விக்கு வந்துள்ளவரை எண்ணி பார்த்தல்லவோ விடை கூற வேண்டும் என்கிறாள். மூன்றாவது பெண், அப்படி செய்யாதே தோழி, அதுவரையில் கண்ணை மூடி உறங்க பார்க்கிறாயா? நம் மார்கழி நோன்பு நேரத்தை வீணாக கழித்து விடாதே என்கிறாள். நான்காவதாக ஒருத்தி, விண்ணவர்க்கு ஒப்பற்ற அமிழ்தாக உள்ளவனை, நான்மறைகள் போற்றும் உயர்ந்தவனை, அடியவர் கண்ணுக்கு இனியவனை போற்றி புகழ்ந்து பாடி மனம் குழைந்து நெகிழ்ந்து உருகிடவா என்கிறாள். அதை கேட்டும் உறங்கியிருப்பவள் இன்னும் உறங்கச் சென்றாள். அதை பார்த்தவள், நாங்கள் வந்திருப்பவர்களை எல்லாம் எண்ணி பார்த்து காலத்தை வீணாக்கிட மாட்டோம். நீயே வெளியில் வந்து எண்ணி பார்த்துக்கொள். எண்ணிக்கை குறைந்தால் அவர்கள் வரும் வரை நீ போய் உறங்கலாம். பாவாய் தோழி, எது செய்யத்தக்கது என்று நீயே முடிவு செய்து கொள் என்று முடிக்கின்றாள். ஜீவாத்மா காலத்தை வீணாக்காமல் இறையருள் பெற முயல வேண்டும் என்பது இப்பாடலின் குறிப்பு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் NSquare தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.